ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கனாக்கா 3162 காலி பணியிடங்கள் கேட்டிருந்தாங்க. இதுக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னாக்கா 10th பாஸ் ஆகியிருந்தால் போதும். இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம். முழுமையான தகவல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃபோன் பர்சனல் மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் மெசேஜாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் போஸ்ட் டு நாட் மேக் ஏ ஃபோன் கால், ஒரு ஃபோன் கால்லாம் வராது, எஸ்எம்எஸ் வந்தால் வரும். எனி மணி இது மாதிரி காசு கொடுத்தா உங்களுக்கு வேலைன்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி நம்பாதீங்க. நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்டுக்கு எஸ்எம்எஸ் மட்டும்தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1300 ரிசல்ட் அண்டர் த ப்ராசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான், அசாம், தமிழ்நாடு, இமாச்சல பிரதேஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒடிசா, மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒடிசா மாநிலத்தில் கரெக்டாக மெசேஜ் வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்திருக்கு. இது வந்து நம்ம மாநிலத்துக்கு இன்னும் வரவில்லை. இதனால் கேட்டிருக்கீங்க, கொஷின் கேட்டிருக்கீங்க சார், இதுமாரி மெசேஜ் வரலைன்னா நம்ம நான் செலக்டட் இல்லையா சார், எல்லாருக்கும் மெசேஜ் வந்துச்சா சார்ன்ற மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். இது மாதிரி ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு எனக்கு இன்னும் மெசேஜ் வரலையா சார்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அண்டர் த ப்ராசஸில் தான் இருக்குது தமிழ்நாடு சர்க்கிள், போஸ்டல் சர்க்கிளில். இது மாதிரி ஒடிசா மாநிலத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டிஓபி, கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் ஃபாரிங் பீங் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஏபி அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு சப்மிஷ் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஃபார் த இன்டிமேஷன் லெட்டர், ரெஸ்பெக்டிவ் ரெக்யூரிங் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், டூ நாட் மேக் எ ஃபோன் கால் ஃபார் எனி பர்பஸ், பி கார்ஜெட் அகைன்ஸ்ட் எனி அன்சப்ஸ்கிரைப்டு போன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒடிசா மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட்டும் இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் இதுக்கான மெசேஜ் வந்தது, இப்போ இந்த வீக் வந்து ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்களோட வெப்பேஜில் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. ஒடிசா மாநிலத்தில் 2060 போஸ்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்தோடனே உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்கள் நேம் வந்திருக்கும் டெஃபினட்டாக. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒடிசா கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களாம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு 3-4 பேர் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் இருக்குன்னா, இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு வையாவூர் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் 3 போஸ்ட் இருக்குன்னா 3 போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 5-5 பேர் கூப்பிட்டு மொத்தம் 15 பேர் கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். அதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம மாவட்டத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு, இன்னும் இது ஃபோன் கால் ஏதோ ஃபோன் மெசேஜும் வரல, எந்த ஒரு ஃபோன் கால் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.